இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றத யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு இயேசு சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் அதான் நடந்துட்டு இல்லையா நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் சந்தோஷப்படும் நீங்கள் துன்பப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதுதான் அறிவிப்பும் வாக்கு தத்துவமும் ஏசு அவரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தது என்னை கேட்குற சகோர்னே சகோர் நண்பனை விழித்துக் கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு துன்பம் உண்டு துன்பம் உண்டு குறிப்பாக நீங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை பரிசுத்த வேதாமத்தை பின்பற்றி நடக்க முற்படும்போது அநேக பிரச்சனைங்க மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனைங்க உங்களுக்கு இருக்கும் நீங்கள் துன்பப்படுவீங்க ஆனாலும் உங்கள் துன்பம் இன்பமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மாறும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் பாருங்கள் இந்த உலகத்தில் முறை பிறந்தவங்க ரெண்டு முறை மறித்து போவாங்க சரீர பிரகாரமாக பிறந்தவங்க சரீரப்பிரகாரமாகவும் மறிப்பாங்க ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மறிப்பாங்க ரெண்டு மரணம் அவங்களுக்கு உண்டு ஆனால் ரெண்டு முறை பிறந்தவங்க சரீரப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பிறந்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவரை உண்மையாக பின்பற்றக்கூடியவங்க ஒரே ஒரு முறை தான் மறிப்பாங்க அவங்களுக்குரிய மரணம் சரீரத்துக்குரிய மரணம் மட்டும்தான் ஆவிக்குரிய மரணம் அவங்களுக்கு கிடையாது ஒரு முறை பிறந்தவங்க ரெண்டு முறை மறிப்பாங்க ரெண்டு முறை பிறந்தவங்க ஒரே ஒரு முறை மறிப்பாங்க எனக்கு கேட்குற சகோதரனை சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்க இயேசுவை பின்பற்றக்கூடிய உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கை இன்னும் தொடங்கலை ஆனால் இயேசுவை இப்போது அசட்ட பண்ணக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய தள்ளி வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியலை அதுதான் வித்தியாசம் இயேசு பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்னும் தொடங்கலை அவரை புறக்கணித்த எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியலை அவ்வளோதான் அதுதான் வித்தியாசம் இயேசு சொன்னார் என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது அப்படி இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறார் அதுதான் வாக்குத்தத்தம் யோ ஒன் பதினாலு ரெண்டு மூன்று என்னை கேட்ட சௌர்னே சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் அழுது புலம்புவீங்க இப்போது நீங்கள் துக்கப்படுவீங்க ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் இதுதான் நற்செய்தி இதுதான் இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எனக்கு சௌர்னே சகோதரிய நண்பனை நம்முடைய நிலையான வீடு பரலபத்தில் இருக்க பூமியில் கிடையாது ஆகையினால துக்கப்படும் போது இதெல்லாம் நினைவு கூருங்க தேவனுடைய வேதம் சொன்ன ஒவ்வொரு வாக்கத்தையும் தாய் தியானித்து பாருங்கள் உங்களே நீங்களே தேற்றிக்கொள்ள முடியும் என்னை கேட்ட சகோதரன் சகோதரி நண்பனே உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் யார் சொல்கிறா இயேசு சொல்கிறாரு தேவன் சொல்கிறாரு சந்தோஷமா இருங்க தைரியமா இருங்க என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி சௌரிய நண்பனே ஏசு உங்களை நேசிக்கிறார் தெய்வன் உங்களை நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறார் நம்ம மீண்டும் சந்தைக்கு வர இந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராக ஆமேன் அல்லேலூயா